வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சப்வேவை குறித்து பார்க்க போகிறோம். எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு பசிக்குதுன்ட்டு எனக்கு சப்வே வாங்கி தரீங்களா? அட மக்கு, சாப்பிட்ற சப்வே சொல்ல, நடந்து போகிற சப்வேவை குறித்து சொல்கிறேன் உங்ககிட்ட. சப்வே அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை. மேலே இருக்கிற பஸ்ஸஸ் கார்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமான டிராஃபிக் இருக்கிற இடத்துல பெடஸ்ட்ரியன்ஸ் அதாவது பாதசாரிகள் கம்ஃபர்டபுளாக ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அண்டர் கிரவுண்ட் சப்வே தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் அவர்களால் பாதுகாப்பாக கிராஸ் பண்ண முடியும். ஆமாம், சப்வேல நம்ம போகும்பொழுது தலைக்கு மேலே காரு பஸ்ஸு லாரின்னு எல்லாம் போகும். அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தலைக்கு மேலே பல பிரச்சனைகள் போய்கொண்டே இருந்தாலும் பாதுகாப்பான ஒரு பாதைக்குள்ளே ஆண்டவர் நம்மளே நடத்தி செல்வாருங்க. பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி பாதுகாப்பான வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அதனால தலைக்கு மேல இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காதுங்க. Have a nice day. God bless you.